சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் ஹமாஸின் முக்கிய அதிகாரியை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல். செங்கடலில் இலக்கு வைக்கப்பட்ட கிரேக்க கப்பல் ஹவுதிகள் வெளியிட்ட காணொலி. இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் ஆயுத விற்பனைக்கு அனுமதி. சர்ச்சையினை ஏற்படுத்திய ஹமலா ஹாரிஸ். அமெரிக்காவின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. அதிர்ச்சியில் உக்ரைன். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட்டின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரில் வாசம் ஹசம் மற்றும் 2 ஆயுதமேந்திய போராளிகளை கொன்றதாக ராணுவ அறிக்கையில் கூறுகின்றது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூவரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்துவதிலும் இயக்குவதிலும் மேற்கு கரையிலும் ஹமாஸின் பிற நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதிலும் அசாம் படையணி ஈடுபட்டுள்ளதாகவே ராணுவம் கூறுகின்றது. கொல்லப்பட்ட மற்ற 2 போராளிகள் மிஸ்ட்ரா ஜிர்கா மற்றும் அராபத் அமர் ஆகியோர் ஆவார். இவர்கள் ஹமாஸின் கீழ் இயங்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் வாகனம் மற்றும் உடல்களில் ஆயுதங்கள் மற்றும் நிதிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றே ராணுவம் கூறுகின்றது. அடுத்து, காசாவில் அதிக அளவில் பரவி வருகின்ற போலியோ தொற்று நோய் காரணமாக அங்குள்ள காசா மக்களுக்கு போலியோ தடுப்பூசி போட வேண்டும் என்று WHO இஸ்ரேலை கேட்டுக்கொண்டது. இதற்கு இணங்கிய இஸ்ரேல் அரசாங்கம் தடுப்பூசி போடப்படும் இடங்களில் 3 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தது. இதன்படி காசா மக்களுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தடுப்பூசி போடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது. இந்நிலையில் 640,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கான செப்டம்பர் 1 பிரச்சாரத்திற்கு முன்னதாக 1.2 மில்லியன் தடுப்பூசி டோஸ்கள் ஏற்கனவே காசாவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது. ஏறக்குறைய 400,000 கூடுதல் டோஸ்கள் பிரதேசத்திற்கு செல்கின்ற வழியில் உள்ளன என்று ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிக்கான WHO-வின் பிரதிநிதி ரீக் ஃபீபர்கான் கூறுகின்றார். அடுத்து, செங்கடலில் பயணம் செய்த கிரேக்க எரிபொருள் நிரப்புகின்ற கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலில் 1 மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான பீப்பாய் எரிபொருளை கொண்டு சென்ற கப்பலை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான காணொலியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். கிளர்ச்சியாளர்கள் முதலில் கப்பலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்தும் பணியாளர்களுக்கு வெளியேற கால அவகாசம் அளித்த பின்னர் கப்பலை வெடிமருந்துகளால் வெடிக்கச் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக விரைவில் ஆயுதமேந்திய நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இந்த தாக்குதல் காரணமாக உலகில் எரிபொருள் விலையில் நிச்சயமற்ற நிலை உருவாகும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. செங்கடல் ஊடாக எரிபொருள் போக்குவரத்து சில காரணங்களால் ஸ்தம்பிதமடைந்தால் உலகில் எரிபொருள் விலை அதிகரிப்பதுடன் பொருட்களின் விலையும் பாரியளவில் அதிகரிப்பதற்கு அது முக்கிய காரணியாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது. மறுபுறம், உலக நாடுகள் அனைத்தும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலுக்கு மூலகாரணம் அமெரிக்காவின் ஆயுத உதவி என்பதால் அதனை நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகின்றது. ஆனால் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை நிறுத்த மாட்டேன் என்று அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கூறுகின்றார். சர்வதேச ஊடகமான CNN-க்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை கூறுகின்றார். ஜனாதிபதி ஜோ பைடன் போன்று இஸ்ரேலுக்கான பலமான ஆதரவை வெளியிட்டுள்ள கமலா ஹாரிஸ் காசாவில் பெருமளவு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதன் காரணமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் விடுத்த வேண்டுகோளையும் நிராகரித்திருக்கிறார். நான் இஸ்ரேலை வலுவாக ஆதரிக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளதோடு காசா முதலில் யுத்த நிறுத்தத்தை சாதகமாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும், காசாவில் கொண்டுவரப்படுகின்ற யுத்த நிறுத்தம் பணைய கைதிகள் விடுதலையை சாத்தியமாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் டிரம்பின் பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த தேர்தலின் போது தனக்கு எதிராக மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி சதி செய்ததாக டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இந்த முறையும் நடைபெறுகின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் மெட்டா மோசடி செய்தால் மார்க் ஜுகர்பெர்க் தனது வாழ்க்கையை சிறையில் கழிப்பார் என்றே டிரம்ப் கூறியிருக்கின்றார். அடுத்து, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான யுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்காவின் F-16 ரக போர் விமானத்தை உக்ரைன் இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. திங்கட்கிழமை ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடுமையான தாக்குதல் நடந்ததாக அறியப்படுகின்றது. அப்போது ரஷ்யாவின் பேட்ரியாட் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பானது F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது. F-16 ரக போர் விமானத்தை நேட்டோ படைகள் வாங்கியுள்ளன. இது சமீபத்தில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது. உண்மையில் இந்த விமானம் அமெரிக்காவால் தயாரிக்கப்படுகின்றது. கடந்த திங்களன்று ரஷ்யா 100,000-க்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போது F-16 ரக போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியானா வெசுகாயா கூறுகின்றார்.
ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் F-16 போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உக்ரைன் முதல் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் 3 ரஷ்ய க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை தரையில் விழுவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் கடுமையான ஏவுகணை தாக்குதலிருந்து உக்ரைனியர்களை விமானி மீட்டதாகவே உக்ரைன் விமானப்படை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த தகவலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கூறியிருந்தார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட F-16 விமானங்கள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாக ஜெலன்ஸ்கி கூறினார். கடந்த ஆண்டு நேட்டோ படைகள் சுமார் 65 F-16 போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்தன. F-16 ரக போர் விமானங்கள் தவிர பேட்ரியாட் மற்றும் நாசா ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் உக்ரைனிடம் உள்ளன. F-16 ரக போர் விமானங்கள் விழுந்து நொங்கியதும் இது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு பின்னடைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.